ஃபஸ்ட்டு வரும்போது என்னை கார்லேருந்து போர்வையில் தான் தூக்கிட்டு வந்தாங்க. என்னால் கீழே உட்கார முடியாது, படுக்க முடியாது, சேர் கொடுத்துருவாங்க, நான் உட்காந்துருப்பேன். அவங்க சொன்ன டைம் நான் முத முத வரும்போது உயிர் வந்து புரட்டாசி மூணில் முடிஞ்சிரும்னு சொன்னாங்க. அப்புறம் சொன்னாங்க ஒரு 10 மூலிகை பேர் சொல்லாமல் நாங்கள் எழுதி கொடுக்குறோம், அதை கொடுங்கன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஏனும் நான் எங்கள் அம்மாவும் என் பையனும் கொடுத்தாங்க, போய் அலைஞ்சு திரிஞ்சு வாங்கிட்டு வந்து பறித்து கொடுத்தாங்க. அது குளிக்கும் இனிக்கும் உரைக்கும். அந்த இலை பேரெல்லாம் எனக்கு தெரியாது, அப்பா அம்மாவுக்கும் என் மகனுக்கும் தான் தெரியும். அதனால் கொடுத்தோன்னே அவங்க நைட்டு பூரா கண்ணு முழிச்சாங்க, எனக்கு வாந்தி வந்துக்கிட்டே இருந்துச்சு. அவங்க ஊசி மூலியமாக அந்த மருந்தை கொடுத்தாங்க, தொண்டையில் போணுச்சு. ஃபஸ்ட்டு நடை வாந்தி எடுத்துகிட்டு மறுநாள் வாந்தி வரல, அதுக்கப்புறம் வாந்தி வரல, அதுக்கப்புறம் அவங்க இந்த நைட்டு கண்ணு முழிச்சிருந்து அவங்க தூங்க விடாமல் பார்க்கணும்னு சொன்னாங்க. மறுபடியும் முழிச்சிருக்கும் போது அந்த மருந்தை கொடுத்தாங்க. திடீர்னு எழுந்திரிச்சு நான் அதுலேருந்து நடக்க ஆரம்பித்தேன். நான் தான் ஒரு வருஷமாக நான் வரேன். அவங்க கூப்பிடலைனாலும் இந்த சன்னதிக்கு நான் வந்துட்டு போயிடுவேன். ஆனால் பரிகாரம்லாம் சொன்னாங்க, அந்த பரிகாரத்தை மட்டும் அவங்க சொல்கிற மாதிரி செஞ்சால் உயிர் போனதும் திரும்பி வந்துடும். பரிகாரம் தான் முக்கியம். அவங்க சொல்ற பரிகாரமும் அவங்க கொடுக்குற இலையும் தான் உயிரை காவந்து பண்ணும்.